ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எக் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தான் ரெடி பண்ணேன். சூப்பராக வந்துச்சு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு, கடல் நூடுல்ஸ் விட நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு சூடானோடனே எண்ணெய் உப்பு இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா தண்ணி கொதித்த பிறகு ரெண்டு நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பாருங்கள் நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா பிரிஞ்சு வரும், நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா வெந்த பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாதி வேக்காரிலே எடுத்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வயிறு வலிக்கும். நான் நல்லா வெந்த பிறகு தான் எடுத்தேன். எடுத்துட்டு நல்லா பச்சை தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்த பிறகு அது பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி பூண்டு கோசு கேரட்டு குடமிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய். என்கிட்ட பீன்ஸ் இல்லை, அதனால் நான் எடுக்கலை. நானே வீட்டில் வந்து சாஸ் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி சக்கரை காரத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பக்கம் அது ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் சூடானோன்னே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் லைட்டாக கலந்து விட்டுட்டு நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக சும்மா அப்படி கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, ஏன்னா நூடுல்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம். லைட்டாக சாஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கேன் நான், ரொம்பலாம் இல்லை, ஒரு சிட்டிக அளவு தான் சாஸில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கரம் மசாலா தூள் பெப்பர் தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சிக்கன் ஃப்ளேவர்லாம் இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து சேர்த்துக்க வேண்டியதாங்க. மூணு தக்காளி யூஸ் பண்ணேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்க நூடுல்ஸையும் அப்படியே உதிரி உதிரியாக எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சு. ரொம்ப லென்த்துங்க, நான் வந்து அப்புறம் கட் பண்ணி விட்டுட்டேன். இதை வந்து கலர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டு கரண்டி விட்டு கலரணும், சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆடுது, பாத்திரம் ஆடுது, பாத்திரத்தை ஒரு கையில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே கொஞ்சமாக கரண்டி வச்சு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த டைமில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் வந்து ரெடி. நம்ம வந்து எக் நூடுல்ஸ் தானே ரெடி பண்ண போகிறோம். நான் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எக் நூடுல்ஸ் செய்யறதுக்கு வந்து நான் எக்கை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்கெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் அதில் முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உதிரி உதிரியாக வரட்டும். அது கூட நான் பெப்பர் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். எக் நூடுல்ஸ் வந்து அந்த பக்கம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் அடுப்பேன். இதை சேர்த்த பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எக்கோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு முக்கால் பதம் தான் வெந்திருக்கணும். நூடுல்ஸில் சேர்த்த பிறகு முழு பதமாக வெந்துக்கும். இப்போ பாருங்கள் அது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்து நல்ல காரசாரமான எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் வந்து நூடுல்ஸும் நல்லா வேகும், எக்கும் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள் இப்போ சூப்பரான டேஸ்டான எம்மியான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.